உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. ஒளி வழிபாடு. ஒளி மேல் நோக்கி எரியும், ஒளி இருளினை அகற்றும், ஒளி பிறருக்கு உதவும், ஒளி தீங்கினை சுட்டெரிக்கும். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், அவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரை பின்பற்றி வாழ நாம் அவரின் ஒளியை பின்பற்றுவோம்.
நற்கருணை சிற்றாலய திறப்பு விழா திருப்பலியின் துவக்கமாக குத்து விளக்கினை ஏற்றிட நம்முடைய பாசமிகு சென்னை மயிலை உறை மாவட்ட முதன்மை குரு அருட்பணி ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் நமது நல்லாயன் என்பதின் அடையாளமாக முதல் திரியை ஏற்றுவார். இரண்டாவது திரியை நமது பங்கின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் நல் ஆசானாகவும் இருந்து வழி நடத்தி வரும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்டு டோமினிக் அவர்கள் இரண்டாவது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாவது திரியை ஏற்ற நமது உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருட்பணி ஹென்றி ஃபெலிக்ஸ் அவர்களை மூன்றாவது திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்ற நமது பங்கில் சேவை புரியும் நமது அம்பத்தூர் கார்மேல் சபையின் அருட் சகோதரி ரீட்டா அவர்களை நான்காவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். நமது பொது நிலையினர் சார்பாகவும் பொது நிலையினரின் அயராத உழைப்புக்கு அடையாளமாகவும் திருமதி பிலோமினா மேரி அம்மாள் அவர்களை ஐந்தாவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் தகுதியிருப்பவங்களுக்கு பாவங்களுக்காக மன்னிப்பு நன்றி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமே நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
Thank you.
நான் பக்தி பலி செலுத்துவேன் இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை திரு வார்த்தைகள் 16 மற்றும் 17. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. வாசகம் அதிகாரம் 14, இறை வசனங்கள் 12 முதல் 16 முடிய மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பட்ட அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள், மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார், அவர் பின்னே செல்லுங்கள், அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார், அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும், அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள்.
அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்று கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 2019 ஆண்டு, அதுவும் நற்கர்ணை ஆண்டில், அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ இருக்கை அமைத்த உங்களுடைய பாசமிகு தந்தை, பங்கு பேரவை, பக்த சபைகள், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நன்றி. நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் சொன்னார்ல, அந்த பிரசன்னம் இந்த சூசேப்பர் ஆலயம் இருக்கிறது வரைக்கும் இருக்கும் உங்களோட. அதனால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்பம் உடைக்கப்பட்டது உண்பதற்காகவும் ஒன்றிப்பதற்காகவும். அது ஆதி திருச்சபையில் மூன்று நூற்றாண்டு அப்படி நடந்தது. பிறகு என்ன செஞ்சாங்க, அப்பம் உடைத்தது பாதுகாத்து வைத்து அதை சிறையில் இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் கொண்டு சென்று அதுவும் உண்பதற்காகவும் ஒன்றிப்பதற்காகவும். அப்புறம் 7வது நூற்றாண்டு, 8வது 9வது நூற்றாண்டு வருகின்ற பொழுது அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த நற்கரணையில் எந்த எந்த கட்டத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய மெய்யான உயிரோடும் உடலோடும் ஆன்மாவோடும் இறைத்தன்மையோடும் மனிதத்தன்மையோடும் அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ரெண்டு கருத்து. கிழக்கத்திய திருச்சபை சொன்னது, குருவானவர் கரங்களை விரித்து அந்த ஆவியானவரை அழைக்கின்ற பொழுது அந்த ஆவியானவர் அந்த அப்பரசன் மீது பணியாக பொழிகின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துனுடைய உடலாகும் இரத்தமாகவும் மாறுகிறது என்று. மேற்கத்திய திருச்சபை, நம்ம யூரோப்பில் உள்ளவங்க நம்ம எல்லாம், அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து அந்த ராவுணவின் போது உச்சரித்த அந்த வார்த்தையை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் குருவானவர் உச்சரிக்கின்ற பொழுது இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் அந்த அப்பரசம் மாறுகிறது என்றார். இது மரியாளுக்கு முதலில் வார்த்தை கொடுக்கப்பட்டது. அது எங்கனமாகும் அப்படின்னு கேட்ட உடனே பரிசுத்தாவி உன்மீது நிழலிடுவார் அப்படின்னு சொல்ற. ஆகையினால பரிசுத்தாவி நிழலிடுகின்ற பொழுது அந்த வார்த்தை உன்னுடைய உதரத்திலே இரத்தமாகவும் சபையாகவும் இயேசுவாக மாறும் அப்படின்னு சொன்ன அதே நிகழ்ச்சி தான் இந்த நற்கரணையில் நடக்குது. முதல்ல வார்த்தை, அதற்கு பிறகு அந்த தூய ஆவியை கூவி அழைக்கின்ற பொழுது அப்பம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான பிரசன்னம் அதில் இருக்கிறவன்னா எங்களுக்கு அதை தூக்கி காட்டுங்க, எழுந்தருளி அதை அப்படியே தூக்கி காட்டுங்க, எலவேஷன். அப்போ தான் எலவேஷனே வருது. குருவானவர்கள் அதை மக்களுடைய அதை அப்படியே ஒரு அதிசயமாய் பார்ப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அருளை பெறுவதற்கும் இந்த மடிப்பிச்சை கேட்பாங்கல்ல, அப்படி அந்த காலத்தில் அப்படியே எல்லாம் அவருடைய அருள் அவங்க மேலே வந்து உழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு பிறகு கம்யூனியன் யாரும் வாங்க மாட்டாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால தான் திருச்சபை 12வது நூற்றாண்டில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவசிக்கத்தனம் செய்து நற்கர்ணை உட்கொள்கிறது என்று கட்டாயப்படுத்தியது. இல்லைன்னா எல்லாரும் அதை பார்ப்பதற்காகவும் அதிலிருந்து அருளை பெறுவதற்காகவும்
ஆராதிப்பதற்காக வந்துவிட்டு அப்படியே போயிட்டான். அதுக்கு பிறகுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, 12வது நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய நற்கர்ணை ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது. 12 மணி நேர ஆராதனை, 24 மணி நேர ஆராதனை, 48 மணி நேர ஆராதனை, நித்தியத்திற்கும் ஆராதனை, ஆராதிக்கும் சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு கார்பஸ் கிறிஸ்டி ஃபீஸ்ட், அந்த இயேசு கிறிஸ்தினுடைய திருவுடல் திரு ரத்தத்திற்கான ஒரு பெருவிழா, அது உலகமெங்கும் பிரகடனம் செய்யப்படுது, லீச்சில் ஆரம்பித்து உலகமெங்கும் செய்யப்படுகிறது. பிறகு இந்த போன நூற்றாண்டில் ஒரு 80வது வருஷத்தில் தான் பாம்பேயில் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நற்கர்ணை சிற்றாலயங்களை ஆரம்பிப்பதற்காக போஸ்கோ பென்ஹாவும் ஃபாதர் எராஸ்டோ ஃபெர்னாண்டஸும் சேர்ந்து ஆங்காங்கே சிற்ற ஆலயங்களை ஆரம்பித்தார்கள். அது பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பங்குலையும் அந்த நற்கர்ணைக்கென்று ஒரு சிற்றாலயமாக அமைக்கிறது. அது எதற்காக இந்த சிற்றாலயம், அதான் என்னுடைய பிரசங்கம். அந்த சிற்றாலயம் எதற்காக இந்த சென்னை மாநகரத்தில், அதிலும் நம்ம இந்த தொழில் செய்கின்ற இந்த சூழ்நிலையில் பரபரப்பாக இருப்போம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சோமா, அதை பேக் பண்ணமா, துணி உடுத்துறோமா, உடுத்தாக்கு அப்படியே ஓடி போய் வேலை செஞ்சுட்டு அப்படியே வரும்போது இந்த மாதிரி ஒரு சிற்றாலை இருக்கின்ற பொழுது அதில் நுழையும் போது இட் பிகம்ஸ் அ ஒயாசிஸ். அது வந்து அப்படியே நம்ம பாலைவனத்தில் ஒரு சோலையை கண்டது போல, இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில் ஒரு சோலை வனத்திற்குள் நுழைந்து அப்படியே அமைதியாக ஆண்டவரோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு இடம். அதை கட்டி கொடுத்த உங்கள் தந்தைக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எவ்வளவு நேரம் இருக்குது? நம்முடைய சிசிசி கேத்தலிக் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அது சொல்லுது, The Eucharistic presence of Christ begins at the moment of the consecration and endures as long as the Eucharistic species subsist. அப்படினா இந்த அப்பமும் ரசமும் உணவாக இருக்கிறது வரைக்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்கிறது. இன்னைக்கு சாயந்தரம் வந்தவுடனே 5 மணிக்கு உங்கள் ஃபாதரு சமோசாவும் டீயும் கொடுத்தார். பட் சமோசாவும் டீயும் நான் குடிச்சிட்டு தின்னுட்டு இங்கே வர்றேன். இப்போ வேலை நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சமோசா என்னுடைய உடலில் எங்கேயோ ஒரு உறுப்பில் சேர்ந்துருச்சு, அந்த டீ என்னுடைய ரத்த நாளத்தில் எங்கேயோ தண்ணியாக கலந்துருச்சோ டீயாக கலந்துச்சோ தெரியல. ஆகையினால நான் எதை உண்டேனோ அது என்னதாகவும் மாறிவிட்டது. ஆனால் இங்கு நம்ம நற்கர்ணையில் வாங்கி உண்கின்ற பொழுது நான் எதை உண்கிறோமோ அதாக மாறுகிறோம். எதை உண்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் எடுத்து உண்டு குடிக்கிறோம். அதை எடுத்து உண்டு குடிக்கின்ற பொழுது அவராகவே மாறுகிறோம். அதனால்தான் அகஸ்தினார் சொன்னாரு, யூ பிகம் வாட் யூ ஈட், யூ பிகம் வாட் யூ ஈட். நீ எதை உண்கிறாயோ அதாக மாறுகிறாய். ஆகையினால அந்த நற்கர்ணை, அந்த திருவிருந்து முடிஞ்ச பிறகு நாம் எல்லாம் இங்கு கிறிஸ்து மயமாக்கப்படுகிறோம். எதை உண்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசு கிறிஸ்துவை உண்கின்ற பொழுது அனைவரும் அவருடைய பிரசன்னமாக இந்த ஆலயத்தை ஜொலிக்கிறோம். பிலிப்பினரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதர் இருந்தார். அவர் ரோம் நகரில் நல்லா பணி செஞ்சார். அவர் திருப்பலி ஆற்றிக்கிட்டு இருக்க போது அதில் திருவிருந்து வந்தது. அந்த திருவிருந்து வருகின்ற பொழுது ஒருத்தர் திருவிருந்து வாங்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதையோ ஆராதனை எதுவுமே செலுத்தாமல் அவர் வாட்டுக்கு போயிட்டார். இதை பார்த்த பிலிப்பினர் என்ன செஞ்சார், 2 ஆல்டோ பாய்ஸை கூப்பிட்டு அந்த போறா இருப்பார் அவர் பின்னாடியே போய்கிட்டே இருங்க அப்படிங்க. சரி, பின்னாடியே அவங்க 2 பேரும் மெழுகு திரியை கொளுத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ரோம் நகரில் வீதி வீதியாக அவர் போய்கிட்டு இருக்கார். வீதி வீதியாக இந்த ஆல்டோ பாய்ஸ் 2 பேரும் சுற்றி அந்த ஆள் திருப்பி திரு, ஏன்ப்பா என்னை பின்னாடியே வரீங்க? இல்லை, பிலிப்பினரி ஃபாதர் உங்களை பின்னாடியே வரச்சுனார். சரின்ட்டு எதுக்குன்ட்டு கேட்பான். இப்போ சொன்னார் பிலிப்பினரி திருப்பி வந்தது, நீ ஆண்டவரை உண்டிருக்கிறாய், ஆண்டவரை உண்டு அவராக மாறியிருக்கிறாய். அந்த உண்ட அப்பமும் ரசமும் ஒரு 15-20 நிமிஷமாவது அப்ப ரசமாக இருக்கும்,
அதற்கு பிறகு ஜீரணித்து விட்டால் உன்னுடைய உறுப்புகளில் அது கலந்துவிடும். அதுவரைக்காவது அமைதியாக அவருடைய பிரசன்னத்தில் அமரணும். ஆகையினால இன்னைக்கோ என்னைக்கோ நீங்கள் திருவிருந்து வாங்கிட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபாதர் ஒரு 40 ஆல்டோ பாய்ஸை ரெடியாக வச்சு மெழுகுத்திரியை கொளுத்திட்டு பின்னாடியே அனுப்பிடுவார். திருவிருந்து வாங்கின உடனே அவருடைய பிரசன்னத்தில் ஒன்றிப்பது, அதைத்தான் என்னுள் அவரும் அவருள் நானும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசன்னம். எஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரு தந்தை, ஓகே, ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அவர் 306 373 வரைக்கும் வாழ்ந்தார். அந்த நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய உடல் என்னுடைய உடலோடு கலக்கிறது, அவருடைய ரத்தம் என்னுடைய இரத்த நாளங்களில் பீரிட்டு பாய்கிறது, அவருடைய சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்கிறது, அவருடைய ஒளி என்னுடைய கண்களில் தெரிகிறது, நான் முழுவதும் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க 3வது நூற்றாண்டிலே சொல்லிட்டார். ஆக அந்த அந்த திருவிருந்தை உண்கின்ற பொழுது நான் அல்ல, அதை சின்னப்பர் சொல்வது வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார். ஆக என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னு சொன்னால் டொங்கு டாக்கு டொங்கு டாக்கு மியூசிக் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, இந்த ஒளி ஏற்றும் போது அப்படியே சாஃப்டாக போட்டீங்கள ஒளியா மறைவா, அதே போல இந்த திருவிருந்து பாடும் பொழுது அந்த காலத்தில் போடுவாங்கல்ல செம்மறியின், அந்த பாட்டு பாடும்போதே அப்படியே விண்ணகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி சாஃப்டாக போடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு லோலோன்னு கத்துறது, கத்தும்போது அந்த வந்த பிரசன்னமே ஓடி போயிடும் அப்படி இருக்குது. ஆகையினால அந்த திருவிருந்தின் போது அந்த இயேசுவோடு ஒன்றிக்கின்ற ஒரு இசையாக அப்படி இசைக்கணும். யாரும் அசையாமல் அவரோடு ஒன்றித்து அமர்ந்திருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம். இதைத்தான் எங்கள் ஃபவுண்டர் செயின்ட் பீட்டர் ஜூலியன் 1865வது ஆண்டு ரோம் நகரில் ஒரு 65 நாள் ஒரு நீண்ட நெடிய தியானம் செய்தார். அந்த தியானத்தில் நற்கருணை விருந்திற்கு பிறகு அவர் ஒரு தியானம் செய்கிறார். அந்த தியானத்தில் இயேசுவும் அவரோடு பேசுகிறது போல, ரெண்டு பேரும் செல்ஃப் டாக், இயேசுவும் எங்கள் ஃபவுண்டர் பீட்டர் ஜூலியனும் பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாரு அந்த கம்யூனியனில், உன்னுள் நான் வாழ உன்னுடைய உடலை எனக்கு பரிசாக கொடு. உடனே இவர் சொல்கிறார், எடுத்துக்கோ, பரிசாக எடுத்துக்கோ. உன் ஆன்மாக்குள் என் ஆன்மா நுழைய வேண்டும், நுழைஞ்சுக்கோங்க, உன் ஆன்மா நுழையட்டும். உன்னுடைய ஆசைக்குள் என்னுடைய ஆசை இருக்க வேண்டும், என் ஆசையெல்லாம் நான் நிராகரித்துக்கிறேன். ஓகே, உனக்கு பதிலாக நான் வாழ்வேன், வாழ்ந்துக்கோங்க. உன்னை முழுவதும் நான் உடுத்துவேன், உடுத்திக்கோங்க. உன்னுடைய இதயத்திற்கு பதிலாக என்னுடைய இதயம் ஒன்றுக்குள் துடிக்கும், துடிக்கட்டும், நல்லது. யுவர் சோல் பிகம்ஸ் மை சோல், யுவர் ஹார்ட் பிகம்ஸ் மை ஹார்ட், த வெசல் த மூவ்மெண்ட் ஆஃப் மை ஹார்ட் பிகம்ஸ் ஜீசஸ் ஹார்ட். அப்படிங்கும்போது அந்த திருவிருந்து உண்ட பிறகு அப்படியே அவராகவே இருக்கும். இங்கே பரபரப்பில் என்ன செய்வாங்க, அந்த திருவிருந்து உண்டோடனே அறிவிப்பு, இந்த ஷால் போத்துறது, அது போத்துறது, இது போத்துறது எல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளை குலைச்சிடுவாங்க. அதுக்காக வேண்டியதை ஆண்ட்ரூ சாமி சிற்றாலயத்தை அங்கே போயிட்டு அவரோடு அமர்ந்திருக்கிறது, அப்படியே அமைதியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் கிஃப்ட் ஆஃப் செல்ஃப், என்னையே அவருக்கு பரிசாக கொடுக்கிறேன். திருவிருந்தில் என்னுடைய உடல் ஆன்மா இந்த இரத்த நாளம் எல்லாவற்றையும் அவருக்கு நான் உடையாக கொடுக்கிறேன். அவர் என்னுள் வருகின்ற பொழுது என்னை அவர் ஆட்கொள்கிறார். என்னை ஆட்கொள்கின்ற பொழுது சின்னப்பருக்கு இருந்த அதே அனுபவம், வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து. அந்த அனுபவத்திற்கு அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். அந்த படபட படபடன்னு மாற்றா மாதிரி அங்கே ஓட இங்கே ஓட அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழில் சொன்னோம்னா, சென்னை தமிழில் சொன்னால், அமைக்கிட்டு உட்காரணும். திருவிருந்து வாங்கின பிறகு அமிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா பின்னாடி ஃபெவிகோல் போட்டு அப்படி உட்காரணும். ஃபெவிகோல் போட்டு ஆடாமல் அசையாமல் நிமிந்து உட்காரணும். அப்படி உட்காருகின்ற பொழுது அவருள் நானும் நான் அப்படி இருக்கும். பிறகு அவர்கள் அவர் என்னுக்குள் வந்த பிறகு அவர் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசிரியர், ஒரு வழிகாட்டி. அவர் என்னுக்குள் இருந்து எனக்கு கற்பிப்பார்.
எனக்குள் இருந்து எனக்கு வழிகாட்டுவார். ஆகையினால யாருமே உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்றார்ல, ஒரு நாலு ரோடு சந்திக்கிறதுல எந்த ரோடு எடுக்கணும்னு அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர் கைட் பண்ணுவார். உள்ளுக்குள் இருந்து அவர் நம்மளை ஹி வில் கைடஸ், அவர் வழி நடத்துவார். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இது ரீஇன்கார்னேஷனை விட இட் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் இன்கார்னேஷன். அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாம் பாடுவாங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கிடுவாங்க, ஏதோ பல்பு மாட்டுறது போல், இந்த கை இங்கிட்டு பல்ப் மாட்டும், இந்த கை விண்ணுலகில் இருந்து தேவன் அப்படி, அந்த விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த தேவன் இந்த பீடத்தில் இயேசு அந்த அப்பரசத்தில் தூய ஆவியானவரையும் வார்த்தையும் உச்சரிக்கின்ற பொழுது அந்த அந்த உடல் எடுக்கின்றவர் அந்த மரியாளுடைய உதரத்தில் தோன்றிய அதே தசையும் அதே இரத்தமும் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹெரட்டிக், அந்த நற்கருணைக்கு எதிராக அந்த பிரச்சனைக்கு எதிராக போதித்தவரை கூப்பிட்டு ஒரு வாக்கு தத்தை எடுத்து சொன்னாங்க, நீ கொண்டாடுகிற இந்த திருப்பலியில் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் இரத்தமும் மரியாள் அந்த பெத்லகேமில் பெற்றெடுத்த அந்த அந்த ரச அந்த தசையை போன்றது அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால அந்த 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 இன்கார்னேஷன் அந்த தேவன் மண்ணிற்கு இறங்கி வருகின்ற, அப்போ ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு கிறிஸ்மஸ். ஆக அந்த சிற்றாலயத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே தேவன் விண்ணிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த இறங்கி வந்த அந்த நிகழ்ச்சி அவர் என்ன சொல்றாரா, எல்லாரையும் ப்ரொப்போஸ் பண்றாரா. எல்லாரையும் ப்ரொப்போஸ் பண்றது அப்படின்னு சொன்னா, இங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, சின்ன பிள்ளைகள் மட்டும் கல்யாணம் ஆக, நீங்கெல்லாம் அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கும் நிறைய பேர், கொஞ்சம் பேர் லவ் மேரேஜா இருக்கும். அங்கங்க பார்த்த பிறகு இந்த பிள்ளைங்களும் பையங்களும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனால் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீ எனக்கு நான் உனக்கு, சொல்லுங்க, நீ எனக்கு நான் உனக்கு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தில் நம்மோடு வருகின்ற பொழுது, நான் உனக்கு நீ எனக்கு, சொல்லுங்க நீ எனக்கு அப்படின்னு அவர் நம்மளை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அந்த திருவிருந்தில், நீ எனக்கு நான் உனக்கு. அவ்வாறு அதைத்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது, நான் உங்கள் கடவுள் நீ என் மக்களாக இருப்பாய், அந்த அந்த புதிய உடன்படிக்கை தான் இதில் நடக்குது இந்த திருவிருந்தில், நான் உனக்கு நீ எனக்கு அப்படின்னு சொல்கின்ற பொழுது, எனக்கு யாருமே இல்லை, பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிட்டா, புருஷன் சம்பாதிக்க மாட்டேங்கிறான், அப்பா இல்லை, அம்மா இல்லை, அக்கா இல்லை, அண்ணன் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. திருவிருந்து வாங்கிய பிறகு அவர் மட்டும்தான் எனக்கு சொத்து, அவரே எனக்கு முத்து, அவரே எனக்கு பொக்கிசம், அவரே எனக்கு பேங்க் அக்கவுண்ட், அவரே எல்லாம், நீ எனக்கு நான் உனக்கு, சொல்லுங்க. அந்த ஒரு ஜபத்தை சொன்னா போதும் அந்த சிற்றாலயத்தில் போய் உட்கார்ந்து, நீ எனக்கு நான் உனக்கு, இது போதும் எனக்கு, வேற எதுவும் வேண்டாம், நீ எனக்கு நான், அந்த ப்ரப்போஸ் பண்றார். அதுக்கு பிறகு இந்த திருவிருந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த திருவிருந்தை உட்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவை உரு கொடுத்து உருவாக்குகிறோம். அது எப்படின்னா, கணவனும் மனைவியும் அன்பால் ஒன்று சேர்ந்த பிறகு அங்கே ஒரு புது உயிர் உண்டாவது போல, இயேசுவும் நாமும் அந்த திருவிருந்தில் ஒன்றாக கலந்த பிறகு அங்கே இயேசு உருவாகிறார். அங்கே உள்ளுக்குள்ளிருந்து அவர் உருவாகிறார். ஓகே, அந்த மரியாள் அந்த வார்த்தையையும் தூய ஆவியையும் பெற்ற பிறகு அந்த வார்த்தை மனு உருவானது போல, இந்த வாசகத்தை கேட்ட பிறகு அப்ப ரசத்தை உண்ட பிறகு இயேசு நமக்குள் புது உயிர், அப்படின்னா we all become mother, நம்ம எல்லாரும் இயேசுவை பெற்றெடுக்கின்ற ஒரு தாயாக அந்த திருவிருந்தில் மாறுகிறோம். அவ்வாறு மாறுகின்ற பொழுது ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்க, எந்திரிச்சு அங்கு வர்றது பராக்பா, இதெல்லாம் கருக்கலைப்புக்கு சமம், இதெல்லாம் அந்த உருவை குலைப்பதற்கு சமம். அந்த திருவிருந்தில் உருவாயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் உருவை வளர்த்தெடுக்க ஒரு 15 நிமிஷமாவது உட்காரணும். அதுக்காக வேண்டிதான் இத்தனை லட்சம் கட்டி அந்த சிற்றாலயத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த இயேசுவை உருவாக்குகின்ற பொழுது அதுல இயேசு எல்லாரும் இத்தைய ஒரு 500 பேர் திரு விருந்தில் கலந்து கொண்டு அந்த 500 பேரும் இயேசுவை உள்ளுக்குள்ள வளர்க்குறாங்க அப்படின்னா, திஸ் பாரிஷ் பிகம்ஸ் என்னது, கிறிஸ்டிபிகேஷன், கிறிஸ்து மயமாகும்.
ஆகையினால நீங்கள் நடந்து போகும்போது இந்த அம்பத்தூர் பகுதியெல்லாம் நடந்து போவது நீங்கள் அல்ல, இயேசுவே நடந்து போவார். ஆகையினால இது வந்து ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஒன்று. கடைசியாக அந்த நற்கர்ணை ஆலயத்தில் போகும்போது ஒரு நாலு ஜபம் செஞ்சால் போதும், நாலே நாலு ஜபம். ஒன்று புகழ்ச்சி, அதைத்தான் இந்த நற்கண்ணையில் செய்கிறோம். அந்த கிண்ணத்தை எடுத்து அவருக்கு புகழ்ச்சி சொல்கிறது, அதை தான் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாலு கிண்ணங்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த லூக்காஸ் நற்செய்தியில் மூணு கிண்ணத்தை தான் குடிக்கிறார், நாலாவது கிண்ணத்தை குடித்ததான் நற்செய்தி சொல்லலை. நாலாவது கிண்ணத்தை யோவான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, அவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அந்த துன்பம் என்னும் அந்த கலத்தை குடிக்கிறார். புகழ்ந்து யாரையும் இகழாமல். ஆகையினால ஒரு 15 நிமிஷம் புகழ்ச்சி ஜபம். ரெண்டாவது இந்த திருப்பலியில் செய்கிறது ஒரு நன்றி. யூக்ரிஸ்ட் இட் செல்ஃப் இஸ் தேங்க்ஸ்கிவிங். ஆகையினால அந்த கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய இறப்புக்காகவும் அவருடைய உயிர்ப்புக்காகவும் அவர் மீண்டும் வருவதற்காகவும் இந்த உலகம் அனைத்தையும் படைத்ததற்காகவும் இந்த திருப்பலியில் நன்றி சொல்கிறோம். அதே போல தான் அந்த சிற்றாலயத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை படைத்ததற்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது மன்னிப்பு. ஒவ்வொரு திருப்பலியும் இட் ரெக்கன்சைல்ஸ் வித் அ ஃபாதர். இட் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். தந்தையோடு ஒப்புரவாக்குகின்ற ஒரு பலி. உலகம் பாவத்தால் உடைந்து விட்டது, அந்த உடைந்த உலகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக மகன் வருகிறார். தந்தையை ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டு இந்த மக்களை ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டு சிலுவையிலே சாகிறார், ஒப்புரவாகிறார். அந்த ஒப்புரவினுடைய அந்த மன்னிப்பினுடைய கொண்டாட்டம் தான் இந்த திருப்பலி. ஆகையினால அங்கே அந்த சிற்றாலயத்தில் கொஞ்சம் மன்னிப்பு ஜெபம் செய்யணும் எல்லாரும், மன்னிப்பு ஜெபம். கடைசியாக இது வந்து ஜீசஸ் இன்டர்சீட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், அவர் தான் மன்றாடுகிறவர். ஆகையினால இது இந்த திருப்பலியே ஒரு மன்றாட்டு. வாழ்வோருக்காகவும் இறந்தோருக்காகவும் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் அந்த யூக்ரிஸ்டிக் ப்ரேயரில் மன்றாடுகிறோம். ஆகையினால அந்த சிற்றாலயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கேட்டவங்க கேட்டால் எல்லாருக்காகவும் மன்றாடும். புகழ்ச்சி ஜெபம், நன்றி ஜெபம், மன்னிப்பு ஜெபம், மன்றாட்டு ஜெபம். அதனால் அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு என்ன செய்யணும் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே போயிட்டு இதைத்தான் செய்யணும். இந்த சாமியாருங்கள்லாம் ஒரு மணி நேரம் இதை செய்யணும், அவங்களுக்கு கன்செஷன் கிடையாது. இந்த மக்களுக்கு மட்டும் கன்செஷன், ஒவ்வொரு ஜெபத்தையும் 15 இல்லை 5 நிமிஷம் எனக்கு 20 நிமிஷம் செய்யணும். 20 நிமிஷம் உக்காந்துட்டிங்கன்னா இயேசு உங்களுக்குள் உருவாவார். அந்த சிற்றாலயத்தை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கர்ணையின் ஆலயமாகி இந்த அம்பத்தூர் மட்டுமல்ல சென்னை மறை மாவட்டத்தையே நற்கர்ணை மயமாக்குவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்ட. எல்லாரும் நல்லா இருங்க. இந்த நாளில் உட்பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு சிற்றாலயத்தை அமைத்து எம்எல்ஏ உரைய வேண்டுகின்றோம். திருப்பலியின் போது எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தலத்திருச்சம் தேவைகளுக்காகவும் மறைமாட் தேவைகளுக்காகவும் மன்றாடு சமர்ப்பிக்கின்றோம். நற்கரணை நாதரே, எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் திருநிலையினர் அனைவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்மையே நீர் அப்பத்தின் வழியாக அருளுவது போல தங்கள் வாழ்வை உம்முடைய பணிக்காக கையளித்த அவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் வருகின்ற சவால்களையும் எதிர்ப்புகளையும் வேதனைகளையும் தாங்கிட தேவையான அருளை உம்முடைய நற்கரணையின் வழியாக அவர்களுக்கு அருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வாழ்வு அளிக்கும் நற்கருணை நாயகனே, உமது அளப்பரிய அருளின் உதவியாலும்
புனித வளனாரின் பரிந்துரையாலும் பல்வேறு விதங்களில் வளர்ந்து வரும் எம் பங்கினையும் அதனை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் அனைவரும் வேற்றுமைகளை களைந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒன்றே அப்பம் ஒன்று பில் சாட்சியம் என்பதன் உட்பொருளை உணர்ந்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுப்பதின் இன்பம் பெறுவதில்லை என்று கூறிய ஆண்டவரே, நீர் வாழும் நற்கரணை ஆலயத்திற்கு புது பொலிவளித்து உம்மை நாங்கள் தினமும் வழிபடவும் உம்முடைய அருள் கொடைகளை பெற்று வாழவும் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உதவிய அனைத்து உபகாரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை நாயகனே எம் இறைவா, எங்கள் நாடும் நாட்டு மக்களும் விடுதலை அடைந்திருந்தும் எங்கள் தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்கும் இளைஞர்கள் இளம் பெண்கள் பல்வேறு தீய பழக்கத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் எங்கள் சுயநல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும் எங்களுக்கு உம்முடைய அருளை நல்ல ஒரு மலையின் மூலமாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள முதியவர்களுக்காகவும் உடல் நலம் குன்றியவர்களுக்காகவும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்காகவும் இவ்வேளையிலே ஜெபிக்கின்றோம். நீரே இவர்களுக்கு உம்முடைய நற்கருணையின் பிரசன்னத்தின் வழியாக ஆறுதலாகவும் தேற்றவாகவும் இருந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்களுக்கு அருள் விடும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவே மன்றாடுகிறோம். உலகில் நிலத்திடையே திடு என் நிறைவா, தினமழை
कनियुडन तंदर आंडवर नम इन आंदवर नंबर आंदवरे तूयवर तंदेलवा क्रिस्त नंबर से मे तीय मीटुम क्रिस्तम तुरुदन मीटि नाल नीतार मसिया तमे उमक इवकूं मरेपुर निक उ तुरीपी ओर उल्वा मनिधन ओर निकलीपे ओर अपाल पिणक आगे उमद अर इनिम वणंगी अनेतोडुम सेर्ंदु मुडिविल्लाम பரைசாற்று நாங்கள் பாடுவதாவது தூயவர் 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 வந்தடை தலை கடவுளாண்டவர் மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சி அணிந்துள்ளது உன்னதங்களிலே ஓசானா उड़ी
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருவடவும் இழப்பினை ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தூரம் 30 மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அமுக்கப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வின் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உத திரு அவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் இருக்கிற தந்தையே உமது பெயர் உமது ஆட்சி வருந்த உமது திருவுளிறைவேறுவது போல மனுலையிலும் நீரழ எங்களுக்கு
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே ஆண்டவரே தீமையான தீமையானத்தில் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிகளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திற்கு விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் விடலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்க பேரின்ப வாழ்வுக்காகவும் எம்மின் பிராயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதிகளுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரவுளுக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை மனமகிழ்வோடு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனில் செம்மறியே செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கழுவிடும் அருள் வெள்ளமே, விக்கற்ற எனக்கு அன்பில்
மீண்டும் ஆண்டவரே என்னுடைய பங்கில காலையிலிருந்து இரவு வரை
இது வந்து நான் சொல்வது உண்மை என்பது என்னுடைய பங்கு மக்கள் நிச்சயமாய் அதை உணர்வார்கள். பலர் பலர் நான் பார்த்து மகிழ்ந்த தருணங்கள், அது 2 மணியாக இருந்தால் நான் சொல்லினேன், காலை 4 மணியாக இருந்தாலும் மதியம் 3 மணியாக இருந்தாலும் நைட்டு 6 மணியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நற்கருணை நாதர் தனியாக விடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. என்ற சிசிடி கேமராவும் இருக்குது, அங்கேருந்து கூட பார்ப்பேன் யார் உள்ள ஜோம் பண்ணுறா என்பதை. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தந்தை மறையூரில் சொன்ன அற்புதமான ஒரு நிகழ்வு ஆயிருந்தால் நானும் கூட இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜபித்தாலும் நற்கருணை நாதர் அந்த சிற்றாலயத்தில் ஜபிக்கிற போது எனக்குள்ளே ஏற்படுகிற அந்த மாற்றங்கள், அந்த அழுகையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு விதமான உள்ளார்ந்த உணர்வு, நீ நானாக நான் நீயாக, இந்த மாதிரி சந்தை சொன்னது போல அப்படி ஒரு உறவு நிலை ஏற்படுகிற ஒரு அற்புதமான இடம்தான் வந்து நற்கருணை சிற்றாலை. ஆகவேதான் அதை இப்படியாக நாங்கள் எடுத்து செய்திருக்கிறோம். எனவே இந்த நற்கருணை சிற்றாலயம் உருவாக நான் சொன்ன நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன். இந்த நாளிலே ஒரு பெரிய நம்முடைய பேராயர் அவருக்கு உடல்நல குறைவினால் இந்த திருவிழா நிறைவேற்றவில்லை, பட் இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லிட்டோம். மீண்டும் ஒருவை அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவ்வாறு கூட நம்முடைய முதன்மை குரு அருள் தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன் அவரை நான் முதல்லே கூப்பிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பேராயர் அவரை இன்று அவருக்கு பதிலாளாக, பொது பதிலாளாக டெபியூட் பண்ண மாதிரி அவரை இந்த திருப்பணி நிறைவேற்ற அவருக்கு பணித்தார். எனவே பல பேர்கள் இருந்தாலும் நம்ம அத்தீர வந்து நமக்காக இந்த திருப்பணி நிறைவேற்றி ஜெபித்த நமது அன்புக்குரிய பாசத்துக்குரிய தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு, அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் முன்பாக திரு ராஜ் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவிப்பார்கள். திரு மதி ஷீலா லாசு அவருக்கு ஒரு சிறிய கிஃப்டையும், அம்முக்குட்டி அவர்கள் அவருக்கு அன்பளிப்பையும் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். கரத்த ஒரு கரவழி கொடுத்து தந்தைக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய தூய பவுல் மறைவட்டம் உங்களுக்கு தெரியும், 12 பங்குகளை கொண்டது. ஒரு இளம் குருவானவர் முதல் முறையாக நம்முடைய மறைவட்டத்திற்கு, மறைவட்டம் விக்காரியேட் சொல்லுவாங்க, அது வந்து தந்தை ஹென்றி ஃபெலிக்ஸ் நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை, உங்களுக்கு அநேகருக்கு அறிமுகமானவர். தற்சமயம் தென்றல் நகர் பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இளம் குருக்கள் தான், தேங்க ஃபாதர் நம்ம ஞானசேகர் இன்னும் ஒரு 2 பேர் இருக்கான் வயசானவங்க, மற்றவங்களாம் வந்து இளம் தான், நான் கூட வயசானவன் தான். அப்படி இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ரொம்ப என்னது அந்த வயதை எல்லாம் மறந்து எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் வந்து பொறுப்பெடுத்த பிற்பாடு ரொம்ப ஒற்றுமையோடு நம்முடைய மறைவட்டம் ஒரு உயிருள்ள மறைவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அருள் பணியால் ஹென்றி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு திரு சூசிராஜ் அவர்கள் சால்வை அறிவிக்க திரு அருள் அவர்கள் அவருக்கு அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஜோரம் கை தெரியலாமே ஏன்னா நாளிலே உங்களுக்கு தெரியும், காலை என்னிடம் பேராய தொலைபேசி தொடர்பு கொண்டு செக்ரட்டரி இது மாதிரி பேராயிருக்கு உடல்நலம் சரியில்லை, ஆகவே திருவலி பா ஸ்டான்லி சபாஸ் நிறைவேற்றுவான்னு சொன்னார். ஸ்டான்லி சொன்னார், இப்போ பிரசங்கம் யாராவது ரெடி பண்ண அப்படின்னா உடனடியாக இன்றைக்கு நற்கருணைநாதர், நற்கருணைநாதர் சபையை சேர்ந்த மன்னூர்பேட்டை பங்கு தந்தை, நமக்கு மிகவும் அறிமுகமானவர் அருள்பணியார் ஞானசேகர் பிளஸ்ஸர் சாக்ரமெண்ட் ஃபாதர். அவரோட ஃபாதர் நீங்கள் தான் இன்றைக்கி திருவலி நற்க இது மாதிரி பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது இன்முகத்தோடு ஏற்று மிக அருமையாய் சிற்றாலயத்துடைய மேன்மைகளை நமக்கு எடுத்து சொல்லிய அருள் தந்தை ஞானசேகர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கமா திரு டேவிட் அவர்கள் அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மந்திரி நாள் உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை அடுத்த நாள் எல்லா குருக்களுக்கும் வந்து திருப்பலிகளுக்கும் நிறைய பேர் எனக்கு தெரியும், சில பேர் உளுந்தூர்பட்டியெலாம் வந்திருக்காங்க, அசோக்லாம் ரொம்ப தூரமாக இருந்து வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் தோழமை குருக்கள் பல வேலைகள் மத்திய நான் சொன்னே நீங்கள்லாம் வந்திருந்தோம், இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அத்தனை குருக்களும் இங்கே வந்திருக்க அத்தனை குருக்களும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து மிகவும் பிஸியானவர்கள், அதுவும் சனிக்கிழமை பல பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை எல்லாம் கூட சிரமம் என பாராமல் நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த நமது பாசத்துக்குரிய அருள் தந்தை அனைவருக்கும் ஒரு கரத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்வோம். அவளுக்கு இப்போது அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது, தங்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இதனாலேயே நம்முடைய அன்பு அருள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நம்ம எஸ்எஸ்டி சிஎஸ்எஸ்டி அருள் சகோதரிகள், ஆவடி இருந்து வந்திருக்கிற எஃப்எஸ்டி அருள் சகோதரிகள், சாந்தம் வந்திருக்கிற எஃப்எம்எம் அருள் சகோதரிகள் மற்றும் குணேலியின் அருள் சொல்லி போயிட்டாங்க, அவங்க வந்து திருமலை வாய்ப்படி நம்முடைய மகிழ்விலே கலந்து கொள்ள வந்த எல்லாருக்குமே மீண்டும் அவங்க சொல்கிறேன், இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு நாள் தான் லீவு ரெஸ்ட் நடக்கலாம், பட் இருந்தாலும் கூட இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட கலந்து கொண்ட நமக்காக ஜெபித்த நம்முடைய மகிழ்விலே பங்கேற்ற
நம்முடைய வாசத்துக்குரிய அருள் செய்த அனைவருக்கும் ஒரு கரத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக்கோ. அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை நம்முடைய பங்கு பெற அன்பியத்தை செய்து அறிவிப்பார்கள். நம்முடைய அருள் சகோதரர்கள் எப்பயும் உங்களுக்கு தெரியும் நமக்கு எப்போது உதவிகரம் நீட்டுவர். அவர்களுக்கு நமது நன்றிகள். இந்த நாளிலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் நன்றி சொல்ல நம்முடைய உதவி பங்கு தந்தை. அவர் என்னோடு இணைந்து இந்த 3 மாதம் 4 மாதம் ஆச்சு, ஆனால் நீண்ட நாள் பழகியது போல அருஷியஸ் எஜிஎன் சபையை சேர்ந்தவர். பல பணிகளை அவர் எடுத்து அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு இளையோர் பாடக்குழுவை சேர்ந்து மிக அருமையாய் இந்த குழுவை வழி நடத்திய அனைத்து உதவிகளிலும் எனக்கு உதவிகரம் மீட்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய அலோசியஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டி கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அது மாதிரி இந்த பங்கை நான் வந்து பல இடங்களில் பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பேன். பல ஃபாதர்ஸ் கூட கேட்பேன் எப்படி எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பங்கு பேரவை அப்படி அன்பிய பொறுப்பாளர் மற்ற நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்கிறேன். இவங்க வந்து பயங்கரம் அப்படி அப்படின்னா போதும் வெட்டிக்கிட்டு வேணால் குத்திட்டு வருவான். அந்த மாதிரி அவங்க வந்து எது நாம் சொல்ல காத்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அடுத்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்லேயே எந்த வேலை என்றாலும் உடைய பங்கை வந்து உயிரோட்டமுள்ள ஒரு பங்காக இருப்பதற்கு பல அதுவும் குறிப்பாக பங்கு பெறவை நேரம் காலம் என்று நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக கூட விளையாச பதினொன்று 11 மணி இருக்கும். அவை எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்கிற நமது பாசக்கூறிய பங்கு பெறவை அன்பிய ஒருங்கிணைப்பு அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் நம்முடைய பக்த சபைகள் நம்முடைய மிக சிறப்பாக இன்றைய நாளை மிக அருமையாய் நமக்கு இசை இமைத்து பாடல் பாடிய நம்முடைய பாசத்துக்குரிய பாடல் குழுவினர் நம்முடைய மரியாயினர் நம்முடைய வின்சென்டி பால் சகோதரர்கள் நம்முடைய ஆல்டர் பாய்ஸ் அவ்வாறு நம்முடைய இயக்கங்கள் இளையோர் குழு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த பங்கிற்கு வெளியே நிற்கிறாங்க. 40 பேர் இருப்பாங்க. நம்முடைய ஆலய பணியாளர்கள் அவளை கண்டிப்பாக பாராட்டணும். இந்த நாட்களிலே அதிகமாக உடைத்திருக்கிறார். அது நம்முடைய கேட்டகிஸ்ட் திரு சார்லஸ் அதோடு கூட நம்முடைய நேர்ச்சி உள்ள குழுவினர் ஒவ்வொரு 19ஆம் தேதியும் எங்கள் 1000 பேருக்கு நாம் உணவளித்துக் கொண்டிருக்கோம். இப்போ கூட உங்களுக்காக அருள்சுவை உணவு வந்து அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பங்கிற்காக ஆலயத்துக்காக உழைக்கிற நல்வுள்ளம் கொண்டவர்கள். அவ்வாறு கூட தன்னார்வ தொண்டர்கள் நேற்று தினம் நமக்கு இந்த டெக்கரேஷன் அதெல்லாம் செய்து கொடுத்த நல்வுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் அதுவும் சிறப்பாக இந்த நற்கருணை ஆலயம் கட்டுகிற அப்படின்னு ஒரு தொடங்கலாம் அப்படின்னு சொன்னபோது பலர் நான் ஒரு பெரிய ரெக்கார்டை வச்சு டைம் ஆகும். அதனால தான் நிறைய பேர் 1000 ரூபாய் இருந்தாலும் சரி 500 ரூபாய் இருந்தாலும் சரி 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி நற்கருணை நான் வாங்கி தரேன், ஏசியை நான் வாங்கி தரேன், அதை நான் வாங்கி தரேன், இதை நான் வாங்கி தரேன் என்று பல போட்டி போட்டுக்கொண்டு பேர் சொல்ல வேணாம் அப்படி சொன்ன எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. ஆகவே இதற்காக ஜெபித்தவர்கள் பல பேர் உதவணும் முன் வந்திருப்பாங்க நம்ம உதவ முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் தாராள உள்ளத்தோடு உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஒரு கரத்தை ஒரு கர ஒளி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பல பேர் என்னை கேட்பாங்க இந்த பங்குக்கு வந்த எத்தனையோ குருக்கள் எத்தனை பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆலயம் யார் ஃபாதர் டிசைன் பண்ண அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நம்முடைய சென்னை மயிலை உயரம் மறை மாவட்டத்தில் இருக்கிற பல பங்குகளை மிக நேர்த்தியாக மிக அழகாக அவரோட பேர் விரும்ப மாட்டார், அவருக்கு எதுவும் வேண்டாம் சொல்லுவார், வரவே மாட்டார், முன்னாடி வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் திரு கேஜே மாத்யு அவர்கள். அவருக்கு உடல்நலம் குறைவு இருந்தாலும் நான் பார்த்தது நிறைய பேர் சொல்வேன் ஒன்றுனா பார்த்து பார்த்து செய்யணும்னு வாங்களேன் ரசித்து ரசித்து இந்த நற்கருணை ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கார். அது வந்து என்ன வடித்து வடித்து அது காசு போனமெல்லாம் நான் பார்த்துக்கணும் மற்ற நாள் பார்த்துப்பார். அப்படி இருந்தாலும் கூட அது பார்க்குற விதம் அதாவது இதை விட இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படி என்று அவர் நெயில் தூங்கவே மாட்டார். எனக்கு அதில் ஃபோன் பண்ணி ஃபாதர் இது பண்ணலாமா இதை வாங்கலாமா இதை செய்யலாமா அப்படி என்று மிக அழகான ஒரு நற்கருணை சிற்றாலயத்தை மிக அழகாக மிக நேற்று எந்த விதமான அவர் எதுவும் என்கிட்ட காசு பணமே கூட வாங்கினதே கிடையாது. அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். உடல்நல குறைவு இருந்தாலும் கூட பல வேலைகள் மத்தியிலும் மிக அழகாக அவர் உள்ளே போனாலும் ஒரு ப்ரேயர்ஃபுல் அட்மாஸ்பியர் அதாவது ஜெபிக்கணும் ஜெபிக்க தூண்டணும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. எனவே அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லாமல் அவர் இருக்கார் நினைக்கிறேன் வரமாட்டார். பட் இருந்தாலும் திரு கேஜி மாத்யு நம்முடைய அருமையான இன்ஜினியர் அவர் இன்ஜினியர் இல்லை பட் இருந்தாலும் அவர் வந்து இன்ஜினியருக்குரிய எல்லா தகுதியும் இருக்கிறது. இந்த ஆலயத்தையும் அவர் தான் மிக நேர்த்தியாக கட்டி கொடுத்தவர். அவ்வாறு நமக்கு இந்த சிற்றாலயத்தையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு கரத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருக்கு ஆண்டு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்றாலும் அவரை நான் ஒருத்தர் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். திரு எருமையார் அவர் வந்து கார்பெண்டர். நீங்கள் வழக்கமாக சொல்லுங்க கார்பெண்டர் தானே கூலிக்கு மாறடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்த ஒரு மனித வித்தியாசமானது இந்த கேஜே மாற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு இவர் அதிகமாக டெவலப் செய்வார் முக்கியமே கிடப்பார். அதாவது நேரம் காலம் பார்க்காமல் நம்ம வந்து பணத்துக்காக மட்டும் வேலை செய்வதில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி இல்லாமல் பல வேலைகளை அதற்காகவே சிரமம் எடுத்து அவர் வந்து மிக அழகான ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா உட்வொர்க்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை செய்து கொடுத்த நம்முடைய அன்புக்குரிய
நண்பர் திரு எரேமியாஸ் அவர்களுக்கு ஒரு கரத்த ஒரு கரவடியை கூட நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சவுண்ட் சிஸ்டம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான நமக்கு லைட் அமைத்து கொடுத்த திரு ரங்கா அவருடைய குழுவினர்கள் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிற புனித சூசியர் பள்ளி ஆசிரியர்கள் அன்புக்குள்ள இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சொல்வது உங்களில் இருக்க அத்தனை பேர் பல விதங்களில் இதுக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே தன்பனியாக நான் ஏன் பேர்லாம் சொல்கிறது அப்படின்னா ஒருவத்துக்காக நன்றி சொல்ல முடியாது. எனவே உதவி செய்த ஒத்துழைத்த ஜெபித்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கருத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒரே ஒரு வேண்டுதல் தான், நீ சொன்ன மாதிரி இந்த நற்கருணை ஆலயம் பயன்படுத்த வேண்டும். அதிகமான பேர் அநேக நேரங்கள் நீங்கள் வந்து விட உங்களுக்கு கதவு நான் முடிவு வைக்கிறேன். காலை 4 மணிலேருந்து நைட் 10 மணிக்கும் நற்கருணை ஆலயம் திறந்தே இருக்கும். உங்களை எப்போல்லாம் நீங்கள் டைம் இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த நற்கருணை ஆலயத்திலே ஜெபிக்குமாறுகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூய பவுல் மறைவட்டத்தின் சார்பாகவும் நம்முடைய பேராயர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய முதன்மை குரு அவர் தந்தை ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டான்லி அவருடைய பெயரால் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதன் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2005 என்று நினைக்கிறேன். நான் இங்கே சின்ன ஃபாதராக இருந்தேன். காணிகராஜ் ஃபாதர் வந்து பங்கு ஃபாதராக இருந்தார். அவர் மேத்யூ பங்கு பேரவை துணைத் தலைவராக இருந்தார். அலெக்ஸ் அன்பிய பொறுப்பாளராக இருந்தார். டிமெல் இவங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த நம்ம பழைய நற்கருணை ஆலயத்தை கட்டினோம். ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக ஒரு புத்துயிர் பெற்ற ஒரு இடமாக, இறைவன் வாழ்கின்ற ஒரு இல்லமாக அந்த இடத்தை அழகுபடுத்தி இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற உங்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்குமே மெய் சிலிர்க்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அவ்வளவு நேர்த்தியாக அழகாக மிகவும் பார்த்து 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 ரசனையோடு கட்டியிருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே போனால் ஜபம் செய்ய மட்டும் தூண்டுகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. உள்ளே இவையெல்லாம் இவ்வளவு நேர்த்தியாக நடக்கின்றது என்றால் கண்டிப்பாக இறை மக்களாகிய உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய துணையும் அதோடு சேர்ந்து உங்கள் அனைவரை வழிநடத்துகின்ற அருட்தந்தை நம்முடைய பங்கு தந்தை ஆண்ட்ரு அவர்களுடைய அசாத்திய அன்பும் அக்கறையும் குணமும் மட்டும்தான். வழக்கமாக வாழ்க்கை என்றால் அதை வாழ்வதற்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை கொண்டாடுவதற்காக மட்டுமே அப்படின்னா அது ஆண்ட்ரு ஃபாதரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் எந்த சூழ்நிலையில் மீட் பண்ணாலும் எப்போவுமே சுறுசுறுப்பாக கலகலகலகலன்னு இடத்த வச்சுப்பார். அவ்வளவு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அந்த சூழ்நிலை இங்கே உங்கள் மத்தியிலையும் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த அற்புதமான மகிழ்ச்சியான தருணத்திலே நம்முடைய பங்கிற்கு நிறைய புதுமைகளை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த ஜோக்கு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா கோயில் ரெடி ஆயிடுச்சு, கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா நற்கருணை ஆலயம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபாதரை பார்த்து ஃபாதர் இன்னொரு லட்டு தின்னும் ஆசைன்னு சொல்லுங்க, அந்த மண்டபமும் ரெடி ஆகிடும் நினைக்கிறேன். ஆர்வம் குறையாமல் 5 வருடம் வேலை செய்கின்ற குருக்கள் ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். அதில் அசாத்திய திறமையோடு செயல்படுவோம் நம்முடைய அன்பு அருட்தந்தை ஆண்ட்ரு அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அனைவரும் கரகொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக, நம்முடைய மறைவட்டத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்முடைய பங்கின் சார்பாக அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இதை நான் கண்டிப்பாக பதிவு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அந்த பங்குக்கு வந்து ஒரு 3 மாதங்கள் தான் ஆகிறது. இருப்பினும் நீங்கள் 5 வருடங்கள் ஃபாதர் ஆண்ட்ரு டொமினிக்கோட இருந்திருக்கீங்க. என்னை பற்றி அவரை பற்றி என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். இருப்பினும் இந்த 3 மாதங்களாக நான் கண்ட அவரை பற்றி ஒரு சில பகிர்வுகள். டெய்லி காலை சீக்கிரம் ஏஞ்சிடுவார், 4 மணிக்கு ஏஞ்சிடுவார், நைட் லேட்டாக தான் படுக்க போவார். எப்போவுமே எனக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வரும், தம்பி நாளைக்கு இந்த வேலை இருக்குது, இதை நம்ம பண்ணணும். மனுஷன் தூங்குவாரா இல்லை யோசிச்சுக்கிட்டே தூங்குவாரா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ளே நான் நிறைய நேரங்களில் யோசிச்சிருக்கேன். எப்படிரா இவர் டெய்லி எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காது, எதனா ஒன்று பண்ணிக்கிட்டா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிழை, ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கண்டுக்குமே தெரியாது.
இந்த நற்கருணை ஆலயத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது நிறைய தவறுகள் அங்கங்கே இருந்தது. அது என்ஜினியர் கண்ணுக்கே தெரியல, அது வேலை செய்த யாருக்குமே தெரியல. இருப்பினும் அனைத்தும் நிறைவேறிய பிறகு ஃபாதர் போயிட்டு ஒரு உள்ள ஒரு நோட்டம் விட்டார், அதோ ஒரு லுக்கு விட்டார். பார்த்துட்டு ஏறக்குறைய ஒரு 10 தவறுகளை அங்கே கண்டுபிடித்து, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், மக்கள் இதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இதில் குறை கூறுவார்கள், இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை அழகாக கண்ணோக்கி அதை நிவர்த்தி செய்தார், அதை சரிப்படுத்தினார். அவருக்கு இருக்கின்ற அந்த அயராத உழைப்பு யாருக்குமே இருந்து நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும், மக்களை ஏதாவது ஒன்றில் நாம் ஐக்கியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், எதிலையாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு தினம் தினம் யோசித்து நம்முடைய பங்கிற்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு பங்கு தந்தை. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், 3 மாதம் ரொம்ப ப்ரோக்ராமாக தான் போய்கிட்டே இருக்கு, எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை. ஏன்னா என்னை வந்து டெய்லி வேலை வாங்குற ஒரே மனுஷன் அவரு தான். செம்னில் இருந்தப்போ கூட இவ்வளோ வேலை நான் பார்த்ததில்லை. இருப்பினும் தினமும் என்னை ஏதாவது ஒரு வகையிலே பயன்படுத்தி கொண்டு பங்கிற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அடுத்த ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார். நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஃபாதர் உங்ககிட்டேருந்து நிறைய நான் கற்றுக்கணும் ஃபாதர், என்னடா அப்படின்பார், எப்படி இப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக என்னால் இருந்தால் முடியாது, எனக்கு சாப்பிட்டோன்னு தூக்கம் வரும், ஆனால் நீங்கள் சாப்பிட்டோன்னு தூக்கமே வர மாட்டேது, எப்படி அப்படின்னு, அடே விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டி கொடுத்து அழகாக பேசி எல்லாவற்றையும் சரி செய்வார். ஆகவே நேரம் குறைய இருப்பதனால் நிறைய பகிர்ந்து கொள்ள என்னால் முடியவில்லை. இருப்பினும் இந்த ஒரு தருணத்திலே நம்முடைய பங்கிற்காக அயராது உழைத்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. நம்முடைய பலத்தவர் கரவழியை எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவருக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும், நம்முடைய பங்கு பேரவை, நம்முடைய மரியாதை சேனை, நம்முடைய நேற்றை குழு மற்றும் இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். பங்கு தந்தை அவர்களை கௌரவிக்க நம்முடைய மறை மாவட்ட முதன்முகிரி அவர்களை பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போத்த அன்போடு அழைக்கின்றேன். ப்ளீஸ், இது எங்கள் பங்குலேருந்து செய்யறது ஃபாதர், ப்ளீஸ். ஆல்ரெடி போட்டார் ஃபாதர், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் ஏன் அங்கே வந்து நின்னா, அவர் என்னை விடவே இல்லை, அங்கேயே பிளாக் பண்ணி வச்சிட்டார், அதனால தான் முன்னாடியே வந்து நான் நின்றுட்டேன். என்னை நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் கூறிய பொழுது இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே பிளாக் பண்ணி வச்சிட்டார், அதனால தான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டேன். ஆகவே மீண்டும் மீண்டுமாக நான் கூறுவது இதுவே தான், நம்முடைய பங்கிற்காக அயராது உழைக்கின்ற ஒரு நல்ல மனிதர், உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தவறாமல் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய சூசிய பராலயமானது மேன்மேலும் நல்ல ஒரு நிலைக்கு செல்லும் என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிதாக கொடுத்த சூசிய சுரூபமும் இந்த பக்கம் நம்முடைய சகாய அன்னையுடைய சுரூபத்தையும் அங்கே வந்து கொடுத்த ஜூ அவருடைய சுரூபத்தை வச்சு வெளிநாடுலாம் போனோம், நீங்கள் வந்து அவர்கிட்ட பெட்டிஷன் பண்ண போதும், விசாலம் அவங்க கிடைச்சிடும். எங்கள் தந்தை நம் முதன்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாமல் இறைவா, உம் தூயவர்களின் திருவுருப்படங்களை துருபத்திலோ வைத்து அவற்றை ஊன கண்களால் நோக்கும்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்கின்றேன். இப்பொழுது அர்ச்சிக்கப்படும் உமது தூயவர்களின் திருவுருவங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உமது தூயவர்களை மயிப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்க்கையில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடை செய்தருளும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையா மன்றாடுகிறோம். எல்லாம் நிறைவும் தந்தை மிக தூயாக சுரூபங்களை அர்ச்சித்து புரிந்தப்படுத்துவாராக. என்ற பாடலை நாம் பாடும். பாவலே அருள் பாவலே சூசை
அழகிய மலர் செய்தா உங்கள் காவலிலானே மலர்ந்ததையா இயேசுவேயும் நீரை வீட்டு மரம் உங்கள் காதத்தில் தானே மலர்ந்ததையா மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதற்கு முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் இப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக என்றென்று வாழ்ந்தாற்றுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். Thank you.